பூ, மகிழம்பூ, காயாம்பூ, ஆவாரம்பூ, சிறுமுங்கிற்பூ, சூறைப்பூ, பூளைப்பூ, குன்றிப்பூ, குறுங்கிளை, மருதம், கோங்கம், மஞ்சாடிப்பூ, திலகம், பாதிரி, அருந்தி, செதிரல், செந்தம், கரந்தை, காட்டுமல்லி, மாம்பூ, தில்லை, குள்ளை, முல்லை, பிடலை, செங்கருங்காலி, பாலை, வள்ளி, நெய்தல், தாலை, தளவம், தாமரை, ஞானல், மப்பல், கொடிடி, சேமல், சிறுசம்மன், வெண்கோமல், கைதை, சுரமுன்னை, காஞ்சி, கருங்குவளை, பாங்கர், மரவம், தணக்கம், சங்கை, அருணோச்சிப்பு, தும்பை, துளாய், நந்தி, நரவம், பகனை, பலாசம், அசோகம், வஞ்சி பத்திரிகம், தாந்தோன்றிப்பு, புன்னைப்பு, புன்னாகம், பாரம், பீக்கம், குறுக்கத்தி, சந்தனப்பூ, அகிர்பூ, நன்னல் நாரி, வேங்கை, எருக்கு, மொத்தம் 99 பூக்கள். இந்த பூக்களை யார் எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? ஏன்னா விஷயமே நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த 100 பூவை 99 தான் நான் சொல்லியிருக்கேன். 100 பூவை குறிஞ்சி பாட்டுல பதிவு செய்தவர் இந்த மண்ணுல பிறந்து வளர்ந்த தமிழன், சரிங்களா? கபிலர் இந்த 100 குறிஞ்சி பாட்டுல பதிவு செஞ்சிருக்காரு. குறிஞ்சிநாதன் சொந்தக்காரினா 100 பூவை தூவிதான் உங்களை வரவேற்பு கொடுக்கணும். பூக்கள் இல்லாத காரணத்தால் பூக்களின் பெயரால் வரவேற்பு கொடுக்கணும். வாங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. எத்தனை பூக்கள் இருந்தாலும் பூ பூவா பூத்திருக்கு பூமியிலே ஆயிரம் பூ. பூமியிலே சிறந்த பூ அன்பு. அந்த அன்பான பூவுக்கு மிஞ்சிய பூ உலகத்துல எந்த பூ இருந்தாலும் கபீர் சொன்ன பூவைப் போல கண்ணி தமிழ் மண்ணிலே பெரியவர்களின் தரிசனத்தால் எல்லாரும் சாபை மோத்திரம் பெற்ற பெண் குலத்தின் பொன்விளக்காக பேரறிவின் பிறப்பிடமாக வையகத்தில் வாழ்வாங்க வாழ்வார் வாழ்முறையுள் தெய்வத்துள் வைக்கப்படும் என்பார். இருந்தாலும் அடைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று அப்பேற்பட்ட இறக்க போனாலும் சிறக்கப்போ என்ற மாதிரி அப்பேற்பட வள்ளலார்கள் பிறந்த நாடு இந்த நாடு. வள்ளுவனை கண்ட நாடு இந்த நாடு. புத்தனை கண்ட நாடு இந்த நாடு. தேசியமும் தெய்வீகமும் என் உயிர் மூச்சு என்று சொன்ன மாபெரும் ஐயா முத்துராமலிங்க தேவர் திருமகனார் பிறந்த இந்த அப்புறமான தமிழ் மண்ணிலே கண்ணி தமிழ் மண்ணிலே காகத்தேன் முகழ்வாடி சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்தவர் கல்வி மனப்பழக்கம் நித்தமும் நடையும் நடைப்பழக்கம் என்பதை அறிந்து என்னை வரவேற்ற பூக்களால் சூட முடியவில்லை என்றால் பூக்கள் பெயரை சொல்லி என்னை வாழ்த்திய பெண்குலத்தின் பொன்விளக்கே என்னால் வாழ்க வாழ்க என்று எப்படி தெரியுமா வாழ்த்து வந்தேன். மயிர்நீக்கில் உயிர் வாழா கவரிமான் என்பார். பூ போலே மகாபாரதம் ராமாயணம் மகாபாரதம் பேசுறதா முன்னாடி நடைமுறை பேசாமச்சே அதாவது
எதிர்ப்பு ஆரம்பிச்சுக்கிச்சு, அதனால அதை விட்டாச்சு. இப்ப நான் வரேன். ஏன்னா மகாபாரத பீஷ்ம ரொம்ப நல்ல பிசி அப்படி எல்லாம் சொல்லிருக்காங்க, ரொம்ப நல்லவரு. ஆனா அந்த பீஷ்மரும் 6 மாசம் அம்பு படுக்கையில படுத்திருந்தார். ஏன்? அவர்தான் மரணமா வேணும்னு உடனே வரம் கேட்டு வாங்கினவர் தானே. ஐயா எனக்கு சாவு இப்ப வேணும்னா நீ எப்ப சாவு நினைக்கிறியோ அப்பதான் சாவு வந்துடும் சொல்லி அப்பா வரம் கொடுத்துட்டாரு, பெரிய மனசே வரம் கொடுத்துட்டாரு. அப்ப மரணத்தை உடனே கேட்டு ஏன் 6 மாசம் அம்பு படுக்கையில படுத்திருக்கணும்? காரணம் இருக்கே. இன்னொரு விஷயம், எந்த கிணா நல்ல குழந்தைகள் வளர்ப்பதற்கு தாய் கருவறை. இந்த 295 நாட்கள் கருளை சுமக்கிறப்ப நீங்க சாப்பிடுற சாப்பாடு உதிரமா மாறி அந்த உதிரை வந்து அந்த தொப்புள் படி மூலமா குழந்தைக்கு போய் அங்க வளர்க்கிற பாருங்க. அப்ப தர்மம், நியாயம், சிந்தனை, சத்தியம், தர்மம் இப்படித்தான் நீ வாழணும் அப்படின்னு இங்க வளர்த்துருவான். அதுக்கப்புறம் வளர்ந்த மாதிரி இந்த கடைசியா போய் அது விஷயம். அப்படி வளர்க்கும் போது அப்படி வளர்ற பிள்ளைங்க தான் நல்ல பிள்ளைங்க. சரிங்களா? அறிவோம் நமோ நாராயண பத்தத்தை சொல்லி ரொம்ப நல்லவர்தான் இருக்கணும். பீஷ்மர் எடுத்துக்குவோம். இப்ப கர்ணன் வந்து ரொம்ப நல்லவர், எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். என்ன இருக்கு, ஒரு பெரிய அரங்கேற்றம், அரங்கேற்றம் வருது. அவங்க வந்து அவங்க திறமையை காமிக்கணும். அந்த உண்மை எல்லாரும் திறமையும் காமிச்சிட்டாங்க. நான் மகாபாரதத்தில் பேசிக்கிறேன். சரிங்களா? எல்லாரும் திறமையும் காமிச்சாச்சு. அப்ப கர்ணன் எழுந்திரிச்சு வர்றார். ஐயா நான் இத்தனை கத்திருக்கேன், ஏதோ என்னால கொஞ்சம் முடிஞ்சதை உங்களுக்கு சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு வர்றப்ப என்ன சொல்றாரு பீஷ்மர்? எப்பா பேசாம இல்ல, நீ நில்லு, நீ என்ன எந்திரிச்சு வர்ற? நீ யாரா? நீ உன் குடும்பம் என்ன, கோத்திரம் என்ன, ஒப்ப யாரு? நீ எல்லாம் வந்து யாருக்கு யாருக்கிட்ட வளர்ந்துகிட்டு இருக்க? வரும்போது கர்ணன் அப்படி எந்திரிச்சு வரும்போது எல்லாம் தெரிந்த சகாதேவனுக்கு சாஸ்திரம், சம்பிரதாயம், ஜாதம், ஜாதகம், ராசி எல்லாம் தெரிந்த சகாதேவனுக்கு நடந்து வந்துகிட்டு இருக்கிறது நம்ம தாயோட முன்னா நம்ம தாய்க்கு தோன்றியவன் ஏன் தோணாம போச்சு? அங்க சாதகம் சாதகமாக வேலை செய்ததா இல்ல பாதகமா வேலை செய்ததா? ஒருவேளை சகாதேவன் சொல்லி இருந்தா, ஒருவேளை பீஷ்மர் வந்து அவனை வந்து அரங்கிறதுக்கு ஒத்து அந்த திறமையை வளர்க்க விட்டிருந்தா அன்று கர்ணன் துரியோதன போக்கு போய் சேர்ந்திருக்க மாட்டாரு, கர்ணன் இறந்திருக்க மாட்டார். அப்ப கர்ணனின் இறப்புக்கு பீஷ்மருக்கு ஒரு காரணம். இப்படி சுத்தி வளர்ச்சி பேச ஆரம்பிச்சோம்னா பிரச்சனை வந்துடும். அரசாங்கம் போய் முட்டைட்டு அன்னைக்குதே உடையும்பாங்க. நம் வந்தமா என்ன சொல்லு, கேட்டமா போனமா? என்ன கேச்சாமி நீங்க சொல்ல, பின்புத்தி பின்புத்திங்கிற மாதிரி அங்கே குந்திட்டு கண்ணை கேட்டார். ஏமா ஏற்கனவே நீ கண்ணி கழியாம இருக்கும் போது ஒரு பிள்ளைய பெத்த தெரியுமா? ஞாபகம் இருந்தா ஒரு பிள்ளைய பத்தியே, நீ கண்ணி கழியாம இருக்கும் ஒரு பிள்ளைய பெத்து போட்ட அந்த பிள்ளை யார் தெரியுமா? அவன் தான் கர்ணன், மூத்த பிள்ளை கர்ணன். சேரக்கூடாத இடத்துல சேர்ந்துக்கிட்டு இப்ப அவனாலதான் ஓ மகன் அர்ஜுனனுக்கு ஆபத்து வரப்போகுது. அதனால அப்பதான் குட்டி சொன்னா என்னன்னா, அது என் தோழி ஒருவனுக்குத்தானே தெரியும், அவளும் காலமாகி விட்டாள், உனக்கு எப்படி தெரியும் கண்ணான்னு கண்ணன் தேவை கேட்கலாமா? அப்ப அவருடைய அறிவு வளர்ச்சியை பாரு. கண்ணனுக்கு தெரியாதா? மகாபாரதத்தின் கதாநாயகனே கண்ணன் தானே. அவன் ஆட்டுவித்தால் ஆறொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசைகளும் தொட்டிகளே ஆடாதாரே கண்ணா. எல்லாத்தையும் காரணம் நீ தானடா. உன்னைய முதல்ல என்ன தெரியுமா, உன்னைய கட்டி போடணும். உன்னைய கட்டி போடாத, கட்டி போடாத வரைக்கும் நீ சும்மா இருக்க மாட்டேன். உன்னைய கட்டி போடணும். எந்நேரம் தலைவிரி கோலமா இருக்கவாறு பாஞ்சாலே அவளை முதல்ல பிடிச்சி முட்டடிக்கணும். இதுக்கெல்லாம் காரணமா காண்டிபத்தை தூக்கிட்டே திரியிடம் பாரு, யாரு? அர்ஜுனே. அப்படியே காண்டிபத்தை உடைச்சு போட்டணும். உடைச்சு போட்டோம்னா இந்த இதெல்லாம் மகாபாரதம் நடக்குமா? ஏகப்பட்ட உயிர்கள் பலியாகுமா அப்படின்னு சொன்ன உடனே அப்பதான் கண்ணி கேட்டாரா, ஏண்டா என்னை கட்டி போட உன்னால முடியுமா? என்னை கட்டி போட்டு உன்னால முடியுமா அப்படின்னு சொன்ன உடனே, ஏன் கண்ணா முடியாது, நான் நினைச்ச உன்னை கட்டி போடுவேன், அதிகாரத்தில் கட்டி போட முடியாது, உன்னை அன்பால கட்டி போடுவேன் அப்படின்னு. ஹரிஹரி கோகுல ரமணா உந்தன் திருவடி சரணம் கண்ணா, ஸ்ரீஹரிஹரி கோகுல ரமணா உந்தன் திருவடி சரணம் கண்ணா, கண்ணா 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 அப்படின்னு சொன்ன உடனே கண்ணை வந்து உட்காந்துக்கிட்டாரா. அப்ப அப்படி உள்ள உட்கார்ந்த உடனே, அப்பா உன் அன்பு பிள்ளை என்னால சிக்கி தவிச்சு எதிரிகளால எந்த ஆபத்து வரக்கூடாது அப்படிங்கிற சத்தியத்தை அம்மா
அஞ்சு பேருக்கு லாபத்து வரக்கூடாது. சத்தியம் பண்ணு கண்ணா, உன்னை நான் விடுறேன் அன்பு பிடியில இருந்து. ஆமா, ஆறாவதாக கேட்டிருக்கலாம்ல, அப்ப நினைச்சா அவன் கேட்டுக்கலாமல, ஆறாவது கருணை ஒருத்தர் இருக்காங்க அண்ணே, அவனே காப்பாத்திரி மூத்தவன் அப்படின்னு கேட்டிருக்கலாம்ல. அப்ப மெத்த படிச்சவே சில நேரம் சுத்த பைத்தியம் ஆவது அங்க மகாபாரதத்துல சகாதீனம் பண்ணிக்கலே வந்தது. அதனாலதான் சரி விட்டு எல்லாத்தையும் அஞ்சு பேரையும் காப்பாத்துறான்னு சொல்லி கடைசியில கண்ணை வெளியே வந்துட்டாராம். அந்த மாதிரி வல்லவனுக்கு உண்டு வழுக்கு மாறுகிற மாதிரி நீ சொன்ன மாதிரி பீஷ்மாச்சாரியம் நினைச்சிருந்தா காப்பாத்திருக்கலாம். என்ன பண்றது, தர்மத்தின் வாழ்வமை சூது கவனும், தர்மம் நிலைபெறணும், அதர்மம் அழியணும் அப்படின்னு கபட நாடக கோமாடி கண்ணு நடத்திய நாடகம் தானே அது. அதனாலதான் அப்பேபட அந்த அவதாரத்தின் தன்மையிலே கண்ணனாக வந்தவன் அங்கே மகாபாரதத்திலே வந்ததுனாலதான். அப்படி பார்க்க போனா துரியோதனன் கூட கேட்டான், ஏன்னா கண்ணா மகாபாரத போற ஆரம்பிக்க போகுது மாமா, என்ன நாள்ல கடவுளை விட்டு போற ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற விஷயம் சகாதேவனுக்கு தானே தெரியும் துரியோதனா. அதனால நீ போய் நாளை குறித்துவான்னு சொல்றார். யாரு சகி மாமா? அப்பதான் துரியோதனன் சொன்னா, ஏமாமா ஏற்கனவே கண்ணை வந்து கேட்டார், அஞ்சு ஊரு குடுறா கொடுக்க மாட்டேன்ட்டு, அஞ்சு வீடு குடுறான்னு கேட்டா கொடுக்க மாட்டேன், ஊச்சி குத்துற இடம் கூட கொடுக்க மாட்டேன்னு. ஆனா எதிரிட்டாங்க, எதிரிட்ட போய் நான் நாளை கேட்டா அவன் குறிச்சு கொடுப்பானா சகாதேவன் அப்படின்னு துரியோதனை கேட்டவன. அப்ப சகனி சொல்றா, எதிரியாக இருந்தாலும் உள்ளதை உள்ளபடி சொல்லுவான் சகாதேவன். அதனால நான் சொல்றேன், நான் சொன்னதை கேட்டாங்க சமாதானத்துக்கு சமாதானத்துக்காக வரல தம்பி, பாரத போர் ஆரம்பிக்க போகுது, எந்த நாளிலே களபலி கொடுத்து போர் ஆரம்பித்தா நாங்க வெற்றி அடையலாம் நாளை நீ குறிச்சு கொடுக்கணும். அதுக்காக உன்னை பார்க்க நான் வந்தேன், அதனால நான் கேட்கிறேன், நாளை குறிச்சு கொடுங்க உடனே. அப்ப வஞ்சாங்கத்தை பார்த்து சொல்றானா, அப்ப மாத்திரம் கேட்கிறான். அப்ப சொல்றான், குறிப்பிட்ட அமாவாசை இன்றைக்கு, நிறைந்த அமாவாசை இன்றைக்கு களபலி கொடுத்து போர் ஆரம்பித்தால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அண்ணா அப்படின்னு சகாதேவன் சொல்ல உடனே, ரொம்ப நன்றி தம்பி, ரொம்ப நன்றி, நாளை குறிச்சு கொடுத்துட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு போன உடனே அரை நாளை எடுத்து கண்ணவர மொத்தம் வர்ற என்னடா எதிரி வந்து போறாங்க, எதுக்குடா துரியோதனை வந்தான் அவர் கேட்கும்போது அப்பதான் சொல்லுவா, ஒண்ணுமில்லை கண்ணா, பாரத போர் ஆரம்பிக்க போகுதுல, நாளை குறிச்சி கேட்க வந்தாரு அப்படின்னு பக்கத்துல போயிருப்பேன். நல்ல நாளை குறிச்சி கேட்க எதிரிகிட்டே வந்து கேட்கறது மாட்டாயன். அப்ப கண்ணை சொல்ல, குரு பீமா உணர்ச்சி விஷப்படாது, எது நடக்குதோ பார்ப்போம். எங்க அம்மாவாசனுக்கு கடமை கொடுத்து போற ஆரம்பிச்சாங்கன்னா கௌரவர்கள் தான் ஜெயிப்பாங்க, நீங்க போல தோக்க போறீங்களா பாதி, என்னடா அப்படி படிப்பிட்ட அப்படின்னு சொன்னோன்னு அப்பதான் சகாதேவன் சொல்லுவான், கண்ணா உள்ளதை நான் உள்ளபடி சொல்ல வேண்டாமா, நான் மாத்தி சொன்னா என் தர்ம சாஸ்திரம் சாஸ்திரம் பொய்யாக்கி விடுமே, அதனால உள்ளதை உள்ள பிடிச்ச ஆபத்து வந்தாங்க நீங்க இருக்கீங்க எங்களை கண்ண கவலை, உங்களை வச்சு நாங்க கதையை நடத்திட மாட்டோமா, நீங்க எங்களை காப்பாத்துங்க கண்ணா அப்படின்னு சொன்னா அப்பதான் கிடைச்ச செய்யறதுலாம் செஞ்சிருங்க, செஞ்சு போட்டு கிடைச்ச பழியை தூக்கி என் மேல போட்டுருங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி என்னாவதோ பார்ப்போம். ஆண்டவன் ஆயுசு பஞ்சமா அம்மாவாசியனுக்கு கிளம்பி கொடுத்து போற ஆரம்பிச்சா தானே அங்க வெட்டி அடைவார்கள். நாளை ஒரு அம்மாவாசியை உண்டு பண்றேன், நாளை அம்மாவாசை என்றால் அம்மாவாசைக்கு முதல் நாளே கண்ண பரமாத்மா ஆத்தங்கரே உட்கார்ந்து அன்றைய வரவழைத்து தர்ப்பணம் கொடுக்க ஆரம்பிச்சிடுற. அப்ப அம்மாவாசைனா என்ன அர்த்தம், சந்திரனும் சூரியனும் நேருக்கு நேர் ஒரே கோட்டில் சந்திக்கும் நாள் தானே அம்மாவாசை. இதை அறிந்த சந்திரன் சூரியன் பாக்குறாங்க, அப்பதான் கேட்கிறாங்க நாளைக்கு தானே நம்ம ரெண்டு பேரும் சந்திரனும் சூரியனும் நேருக்கு நேர் சந்திக்கும் நாள் அம்மாவாசை. இப்ப நான் இல்லையேன்னு சொல்லுவேன், ரெண்டு பேர் நேரம் தானே வந்திருக்கீங்க, இந்த சந்திரன் இந்த இருக்கு சூரியன் இந்த இருக்கு, இதுதான் அம்மாவாசை எழுச்சா பயில இது தெரியாம. அப்ப சந்திரன் சூரியன் நேருக்கு நேர் வந்து அன்னைக்கு தானே அம்மாவாசை. சூரியனுக்கு மறுபெயர் பானு, பானுவுக்கு மறுபெயர் ஞாயிறு, ஞாயிறுக்கு மறுபெயர் ரவி என்றாலே சூரியன் என்றாலே. அப்ப ரவியும் சந்திரனும் சேர்ந்து வந்தா ரவி சந்திரன் வந்தாலே. அப்ப ஜெயம் என்ற வெற்றி இன்னைக்கு நாங்கள் விட்டு போற ஆரம்பிச்சா எங்களுக்கு வெற்றி நிச்சயம் தானே, ஆக ஜெய ரவி சந்திரன் வந்தால் வெற்றி நிச்சயம் தானே அப்படின்னு அப்பதான் சொன்னாரு. அந்த மாதிரி கண்ண பரமாத்மா நினைச்சதுனால இரண்டாம் அம்மாவாசி அங்கே வந்தது மகாபாரதத்தில். அந்த மாதிரி ஆண்டவன் நினைச்சா எனவே தான் செய்யலாம். அதனாலதான் கருவறையில் இருக்கக்கூடிய பிரகலாதனுக்கு
அவன் இரணியன் தானங்கிற ஆணவத்தில் இருந்தான். என்னாட்டில் இருந்து கொண்டு என்னடா இரணியா என மகன் சொன்னாம நிறைய அறிவும் நாராக மகள் சொல்லிக்கிட்டு இருக்கிய ஏன் ஆட்சியிலே இருந்துகிட்டு ஏன் பேர சொல்றான்னு சொன்ன உடனே அப்படி ஆணவத்தோடு இருக்கின்றான் இவன் ஆணவத்தை அழிக்கணும் என்பதற்காகத்தான் லீலாவது கருவில் இருந்த பிரகலாதன் கரிபோம் நமோ நாராயணன் மந்திரத்தை சொல்லி அந்த இரணையினை அழித்ததனால வீட்டுக்குள்ள சாவராம வெளியிலையும் சாவராம எந்த ஆயுதங்களால் சாவரக்கூடாதுங்கிறதுனால நெகக்கண்ணாலேயே அப்படிப்பட இரணியின் உயிரை வதைத்தார் நரசிங்க பெருமனாக மனித உடம்போடு சிங்க தலையோடு. ஆக இப்படி எல்லாம் காரணங்கள் நடந்தது. காரணம் என்ன? தர்மம் ஜெயிக்கணும், அதர்மம் அழியணும்னா இப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் வரத்தான் செய்யும். அதனாலதான் விஷயம் நல்ல எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப அழகா தெளிவா சுவாமி சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன சந்தேகம் உங்களை கேட்கவா? உங்களும் இல்ல உட்காந்து யார் எந்திரிச்சு பதில் சொன்னாலும். இப்ப பேருந்துல பேருந்துக்கு போறீங்க, பேருந்துனா பேருந்துனே வச்சுக்கோ, பேருந்துல கூட்டமா இருக்கு. முதல்ல யாரு இடம் போடுறாங்களோ கீழே இருந்து துண்டு போடுறாங்களோ அவங்க கடைசியா ஏறினாலும் உட்கார்றது யாரு? துண்டு போட்டவங்களும் உட்காரங்க. அதான உண்மை. முண்டி முளைச்சு ஏறி போனாலும் யாரு முதல்ல ஏறாங்களோ அவங்க தானே உட்காரணும். அப்ப ஏறி போறதே கெட்டவனா இருந்தா நீ கெட்டவன் நீ உட்கார கூடாதுன்னு சொல்லுவீங்களா? இதான நியாயம். சரி, இப்ப துரியோதனன் கெட்டவரனே வச்சுக்கோ உங்க பாணிக்கு, சரிங்களா? ஏன்னா எல்லா கெட்டவருக்குள்ளும் ஒரு நல்லவர்கள் இருப்பார்கள், எல்லா நல்லவருக்குள்ளும் ஒரு கெட்டவர்கள் இருப்பார்கள், சரிங்களா? அது இயல்பு. துரியோதன் கெட்டவரனே வச்சுக்கோ. முதல்ல துரியோதன் சகாதேவன்கிட்ட போய் முதல்ல சாஸ்திரம் கேட்டது யார்? துரியோதன் தானே கேட்டாரு. அப்ப துரியோதனுக்கு தானே முன்னுரிமை கொடுத்துருக்கணும். துரியோதன் சொன்ன அந்த அமாவாசை களப்பலி யாருக்கு 32 லட்சம் வருதுக்கு அவன் கழுத்தை அறுத்துடா, அவன் கழுத்தை அறுத்து வச்சிரு, நீ அறுத்த அவனே அறுத்துவான் கழுத்தை அப்படி அறுத்து வச்சிரு, அப்ப நீ தான் ஜெயிப்ப அப்படி சொன்னது யாரு? சகாதேவன். கேட்டது யாரு? துரியோதனே. அப்ப அந்த 32 லட்சம் பொருந்தியது யாரு? அர்ஜுனனுக்கு பிள்ளையை கொடுத்துட்டு வந்துட்டாங்க உண்மையான ஜெயிக்கலாம், எங்க பெண்மகளை அனுப்பிச்சா ஜெயிக்கலாம், எங்க சின்ன பிள்ளை அனுப்பிச்சா ஜெயிக்கலாம், எங்க தானே கிளம்புறனா ஜெயிக்கலாம். பாண்டவர் ஜெயிச்சாங்களா? அது ஜெயிப்பு கிடையாது. அடுத்தவங்க உதவி வச்சுக்க ஜெயிக்கிறது ஜெயிப்பு கிடையாது. தானா வரணும். பார்த்தாரு அங்க போன உழுவிய சந்திச்சாரு. ஏத்தா பிள்ளைய படி கொடுக்க சந்தோஷப்படுறது. அந்த பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் முடி இருக்குமா? யாரு கொண்டு கொடுப்பா? ரொம்ப பெத்த தாய்க்கு கல்யாண ஆசை உண்டு பண்ணிட்டார். பார்த்தாங்க ராத்திரி பூரா தேடுறாங்க மரவாறு பிள்ளை, யாரு கொடுப்பா? திருநங்கைகள் ரெண்டாவது ஏறி போற ஆள் சொல்லி பொல்லாதன் சொல்லி சாம் சம்பிரதாயத்தை மாத்தினீங்களே,
இது எந்த வகையில நியாயம்னு கேட்டதா பிரச்சனை வந்துடும். நமக்கு எதுக்கு அரசாங்க கூலி மட்டும் அமைப்புலேயே குறையும். அதனால அந்த இடத்த விட்டு நீங்க இப்ப இங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஏன்னா எந்த கதைக்கு காரணம் இருந்தாத்தான் தோரணம், காரணம் இல்லாம தோரணம் கட்ட முடியுமா? அப்ப முடியாட்டி அப்பயும் காலத்துல முடியாது, அப்ப முடியாட்டி அப்ப காத்து முடியாது, இப்ப முடியாட்டி எப்பவுமே முடியாது. ஆதின கட்சி பழைய கட்சியா போயிடும். அதனாலதான் தமிழ் பண்ணே தமிழ் பண்ணே தமிழ் படித்தாயே நினைச்சேன். நல்லா தமிழை படிச்சிருக்கீங்க. ஏன்னா உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு மெய்யெழுத்துக்கள் ஏன்னா அந்த கதை அப்படியே விட்டுருவோம். அதை தொட்டோம்னா தொட்டு தொட்டு பேசிக்கிட்டே போகணும். அஞ்சு நாள் ஆகும். அப்ப அஞ்சு நாள் என்ன, 500 நாள் ஆனாலும் மகாபாரத கதையை பேசிக்கிட்டே இருக்கு. ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா ஆரம்பம் ஒண்ணு வந்தா முடிவுங்கிறது மங்களகரமா வரும். இந்த நேரத்துல இதை பேசினாதான் நமக்கு புண்ணியம் கிடைக்கும். சாஸ்திரம் சொல்லி பேசி பேசாதிருந்தும் பழகு. அதே நேரம் சில பேர் பேசினா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். சில பேர் பாடும்போது பாடி இன்னொரு பாட்டு பாட மாட்டாங்களோ அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கலாம். சில பேர் பாடுனா ஏண்டா அவரெல்லாம் பாடுறாருன்னு நினைக்கக்கூடிய எண்ணம்லாம் வரும். ஆனா நீ பேசும்போது கேட்க கேட்க எழுத்துக்களை கொண்டது நம்முடைய தமிழ் இனம். அப்படிப்பட்ட தமிழ் மொழியில பிறந்திருக்கக்கூடிய நாம வீட்டுல பெண்களுக்கு தமிழ்ல அம்மானு கூப்பிட்டா பெண்களுக்கு பிடிக்குதா? தாய்மார்களுக்கு பிடிக்குதா? பிடிக்கணும், பிடிக்க வைக்கணும். படிக்க வைக்கணுமா? அவங்களே சொல்றாங்க, ஏப்பா உன்னை இவ்வளவு செலவு பண்ணி இங்கிலீஷ் மீடியத்துல படிக்க வைக்கிறேன், என் அம்மான்னு சொல்றியப்பா, மம்மின்னு சொல்றா, என் மகனே நான் பெற்ற மகனே அப்படின்றா. அப்பா வந்து அப்பான்னு சொன்னா அப்பாவுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏப்பா எவ்வளவு செலவு பண்ணி 50,000 லட்சக்கணக்கில் செலவு பண்ணி உடைய இங்கிலீஷ் மீடியத்துல படிக்க வச்சா என்னை அப்பான்னு சொல்றியே, டாடின்னு சொல்றா, அப்பான்னு நினைக்கிறார். ஆக மம்மின்னு, மம்மின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பிணம்னு அர்த்தம். இந்த கிரேக்க மொழியில இந்த பிரமிடு வைப்பாங்கல்ல, இந்த கலங்கரை விளக்கத்துல எரிஞ்சாத அம்மா தங்கத்தாருகை ஜெயலலிதா அம்மாவும் பாடிட்டு வருவாங்க. நினைத்தேன் வந்தாய் 100 வயது மண்பானை பேச முடியாது. அதே போல சமஸ்கிருதம் பேசும்போது தமிழ் கலக்காம பேச முடியுமா? பார்க்கும்போது குரல், கைக்கிளை, உலை, இலி, விளரி, துத்தம், சாரம் என்பது சப்த சுரங்கள் 7. அந்த 7 தான் தமிழ்ல குரல், கைக்கிளை, உலை, இலி, விளரி, துத்தம், சாரம் என்று சொல்லக்கூடிய 7. அந்த 7 தமிழ்ல சொல்லி பாட முடியுமா? குரல், கைக்கிளை, உலை, இலி, விளரி, துத்தம், சாரம், இது வந்து 7 தமிழ் சுரங்களை சொல்லும் போது சமஸ்கிருதம் தான் சொல்ல முடியும். எப்படி? சசக நீ சப்பாரி சாசா, சசமக நீ சப்பாரி சாசா, நீ சசமகமகமகமணி. இது வந்து சமஸ்கிருதம் சுரம். இதையே மலையாளத்தில் பாடணும்னா சப்தசுர தேவி உணரும் இனி என்னில் மரணான மருளும், நீ அழகிய மமனாவில் வாழு என் கழுவில் ஒளி தீபமேற்று. அதிலையும் தமிழ் கலக்குது. மலையாளத்துல கவிதை அரங்கேறும் நேரம், மலர் கணைகள் பரிமாறும் வேகம், இனி நாளும் கல்யாணராகும் எந்த நினைவு சங்கீதமாகும். ஆக சமஸ்கிருதம், மலையாளம், தமிழ். ஆனா என்ன பேசுனா அந்த தமிழ் மொழியை பேசும் பொழுதுதான் அந்த இனிமையை நமக்கு தெரியும். அதனால்தான் தமிழ் பண்ணை, தமிழ் பண்ணை, தமிழ் படித்தான்னு கேட்கும் போது தமிழ் படித்தேன், தமிழ் படித்தேன் சொல்வதை போல வண்டி வைக்க கண்டு மொழி போனே சொல்லுவோம்.
நீ பேசும்போது வந்து எதையுமே கலக்காம பேசிக்கிட்டேன், கலக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்க. ஒரு ஒரு காலத்துல இல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ் மொழி என்பது கலக்காமல் தாயின் தாய் மகனால் ஊட்டப்பட்டது. ஒரு சின்ன விஷயம் எடுத்துக்காட்டு சொல்றேன், உங்கு சொல்லு உங்கு சொல்லு குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுவாங்க. எப்ப ஒரு 15 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்கு சொல்லுனா அந்த இங்குங்கிற வார்த்தை தெளிவா வரணும் குழந்தைக்கு. இங்கு வாங்க, உட்காருங்க, சாப்பிடுங்க, வீட்டுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு இங்குங்கிற வார்த்தை தெளிவா வரணுங்கிறதா. பெண்களுக்கு பேரு அங்கவை சங்கவைன்னு வச்சாங்க. அங்கவை சங்கவைங்கிறது அற்புதமான இலக்கிய பெயர். எங்க எத்தனை பேர் இப்ப உட்காந்து சொல்லுங்க, ஒரு விஷயம் மாரியம்மா காளியம்மா முருகே ராம என் முடிய பேர் கூப்பிடுறது சும்மா விளையாட்டு இல்ல. மாரியம்மான்னு பிள்ளைக்கு பேர் மாரியம்மான்னு வச்சு கூப்பிட கூப்பிட ஒரு நாளைக்கு எத்தனை நம்ம பிள்ளைய கூப்பிடமோ அத்தனை மாரியம்மா சாமி நம்ம உச்சரிக்கிற மாதிரி. முருகா முருகான்னு பிள்ளைய கூப்பிட கூப்பிட முருகா முருகன் நம்ம உச்சரிக்கிற அந்த நாமம் உச்சரிக்கப்படுகிறது. கர்ப்பா கர்ப்பான்னு கூப்பிடுறதுக்கு அந்த நாமம் உச்சரிக்கப்படுகிறது. அது மாதிரி அங்கவை சங்கவை தமிழ் கவி அப்படின்னு பேரு தமிழ் மொழி தமிழ் இசை. அதே மாதிரி வந்து சங்கவைன்னு பேர் வைக்கிறது தமிழ் மொழியை வளர்ப்பதற்கு தான். எப்ப வச்சாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஷயம் சொன்ன இந்த 100 பூன்னு அதுல பாரி வந்து மிகச்சிறந்த வந்து அற்புதமான ஒரு தர்மம் பாரி. அவர் சுருக்கமா இருந்தே அவரோட பிள்ளைக்கு வந்து அங்கவை சங்கவை ரெண்டு பிள்ளைங்க அங்கவை சங்கவை அழகான இலக்கிய பெயர். ஆனா அந்த இலக்கிய பெயரை பாரிய வந்து மறைமுகமா தோக்கடிச்சு அந்த பிள்ளைக்கு ரெண்டு தெருளன்னப்ப அந்த பிள்ளைகளுக்காக போய் கல்யாணம் வச்ச ஒரு கவி கவிஞர் கபிலர் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த அங்கவை சங்கவைங்கிற அற்புதமான ஒரு பெயரை நம்ம சமய கொஞ்ச நாளைக்கு ஒரு சினிமா படத்துல ரெண்டு கருமூல கொண்டாந்து நிப்பாட்டி இது அங்கவை இது சங்கவை உன் தலையில பொங்க வைங்க நம்ம வரலாறு மண்ணை தூக்கி போட்டுட்டது யாரு நம்ம தான். அது அப்படி இருக்கா அப்புறம் பேசிக்கலாம். இன்னொரு விஷயம் அழகா விஷயம் சொன்னீங்க, நெய் வந்து கெட்டு போகாது அப்படின்னு. ஆனா அந்த நெய் எதுக்குள்ள இருந்து வருது? பாலுக்குள்ள பாலுக்குள்ள இருந்து வருது. எல்லாம் சொல்லுவாங்க பாலுக்குள்ள இருந்து தயிர் வருது, தயிர்ல இருந்து மோர் வருது, கிடையாது. பாலை பக்குவமா காய்ச்சி பிறை என்ற அந்த உலைய கொஞ்சம் சேர்த்தாதான் அது தயிரா மார்க். ஆமா அறிவாளி. அப்ப சாதாரணமா இருக்கிற பாலை வந்து தயிரா உருவாக்குறது ஒரு மனுஷன், ஒரு மனிதன். அப்ப அந்த தயிர்ல கொஞ்சம் அந்த தண்ணியை ஊத்தி மத்த வச்சு நல்லா கடைஞ்சோம்னா வெண்ணெய் திரண்டு வரும். அப்ப பதம் மோர் புரிஞ்சு வருது, வெண்ணெய் நமக்கு கிடைக்குது. அதை கண்டுபிடிச்சது யாரு? நம்ம முன்னோர்கள் ஒருத்தவங்க. சரிப்பா இந்த மோர் வேண்டாம், இந்த வெண்ணெயை நல்லா உருக்கணும்னா நெய் கிடைக்குது. அந்த நெய்யை வந்து விளக்கேத்தினா இருள் விலகி ஒளி கிடைக்குது. அப்ப பாலுக்குள்ள இருக்கிறத விட பாலோடு ஒன்று சேர்த்தால் ஒரு ஒரு உரைங்கிற ஒரு உரம் ஒரு சேர்த்தா இவ்வளவு பொருள் நமக்கு கிடைக்குது. அது மாதிரி பாலா இருக்கிற நம்ம பிள்ளைங்களை நம்ம வளரும் பிள்ளைங்களை நம்ம இளைய தலைமுறைகளை எதை கொண்டு சேர்த்தா அந்த பிள்ளைகளை நல்லபடியா கொண்டு வர நம்ம கையில் தான். ஒரு விஷயம் இல்லைங்களா, இவங்க தப்பு செய்யறாங்க அவங்க தப்பு செய்யறாங்க, இவங்க திட்டுறாங்க அவங்க திட்டுறாங்க, இவங்க போய் சொல்லலாம் அப்படிங்கிறத விட்டுட்டு நாம போய் சொல்லாம இருக்கோம். நாம தமிழ் மொழியை வளர்ப்போம். நாம பின்னாடி 40 பேர் வர வேணாம், ஒரு 4 பேர் வந்தா போதும். அந்த 4 பேர் 4 லட்சமா மாறலாம் சரிங்களா. அப்ப தமிழ் மொழிய தமிழ் மொழியா நம்மளால முடியும். முடியுமான்னு எதுக்கு கேள்வி கேள்வி போடவே கூடாது, எதுக்குமே முடியுமா நினைக்க கூடாது. முடியும் முற்றுப்புலி வைக்க புரிஞ்சு வச்சு. ஆமா ஞாபகம் கேட்டீங்க இதோ பதில் வாழ்க்கை எரிமுன் வைத்தூர் போல கெடுபடாங்க. வெள்ள வரும் முன்னால் எங்க வெள்ள வருது எல்லா வழியும் காஞ்சி போச்சு. இனிமே வெள்ள வந்தாதான் வெள்ள கட்டி வந்தாதான் கௌஷிகன் கையை கொண்டு வைங்க. கௌஷிகன் காலத்திலே பஞ்சம் வந்துச்சு, நாடே பஞ்சமா கிடக்கு, மக்களுக்கு உணவு கொடுக்க முடியலையே. இனிமே இந்த மன்னர்கள் ஆட்சி பதவி நமக்கு தேவையா அப்படின்னு பதவியை இழந்து கௌஷிகனாக இருந்தவன் விஸ்வாமித்ர முனிவனாக
மாதிரி நல்லா மழை வரஞ்சா நீ எப்ப தெரியுமா வீட்டுல வரைக்கும் எல்லார் வீட்லயும் பித்தளை குடம் பித்தளை பணம் இருந்த வரைக்கும் மழை வந்துச்சு என்னைக்கு பித்தளை குடமா பிளாஸ்டிக் குடமா மாறிச்சோ மழை இல்லாம போச்சு அது மண்பான வந்த காலத்துல எல்லாம் எல்லாம் நல்லா சொன்னாங்க நல்லா இருந்துச்சு அந்த காலத்துல சொல்றேன் சீதை வளரும் போது இருந்த கூட இருந்தது சிவதனுசு என்ற வில் சந்திரமதி பிறந்த போது இருந்தது தாய் மாங்கல்யம் திருமாவசு ராமன் பிறந்த போது கூட இருந்தது கர்ணன் பிறந்த பொழுது கவச குண்டலம் இருந்தது கண்ணகி பிறந்த பொழுது சிலம்பு இருந்தது எப்ப கனகவேங்கி பூ குரமகளாக குதிங்கால் சிலம்பை கால் தண்டை இவை எனக்கும் தரித்து திவல் தவழ்ந்தவள் கனகவேங்க பூமூர்த்தி மத்தவெல்லாம் ஓர்த்தி ஒன்னொன்னு இவ மட்டும் அஞ்சு கூட இருந்தவன் ஓரட்டில் ஆடாத ஆட்டமும் ஈரட்டிலே பயிராத கல்வியும் மூவட்டில் நடவாத திருமணமும் நாலட்டில் பெறாத பிள்ளையும் ஐயத்திலே தேடாத செல்வமும் ஆறத்தில் சுற்றாத ஸ்தலங்களும் ஏழத்தில் பண்ணாத தியானமும் எட்டத்தில் அடையாத ஓய்வு பிரிச்சு வச்சிருக்கேன் ஒரு வயதுக்கு அந்த பட்டம் தவறுனா என்ன நஷ்டம் தான் நஷ்டம் பரவாயில்ல நட்டம் சொல்லாம நஷ்டம் அந்த மாதிரி இடத்துல ஏன்னா இருந்த வீட்டுக்கு நல்ல ஒளி உள்ள விளக்கு தேவை ஜன்னல் வேணும் அது காற்றுக்கு தான் தேவை ஆமா அதே போல நிலத்திற்கு தண்ணி நல்ல மழைநீர் தேவை அதே போல பசி உள்ளவனுக்கு நல்ல அறுசுவை உணவு அறுசுவை உணவு பிள்ளைக்கு மருந்து அருமையான மருந்து அதே போல பரபரம் இல்லாத மருந்து பருவம் வந்த பெண்ணுக்கு என்ன வேணும் அதே தான் ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண் தான் பாதுகாப்பு ஒரு பெண்ணுக்கு பெண் தான் எதிரியாக வருவான் போதனையால் மனம் மாறி கைகையும் மஞ்சள் குங்குமம் இழப்பதற்கு காரணம் அங்கே மந்தரை என்ற கூலி சொன்ன போச்சு கண்ணன் செஞ்சது போல நமக்கு தீரியா இருந்தாலும் கண்ணை ஏஞ்சின்றாருங்கிற நன்மை பின்னாலே எல்லாருக்கும் கண்டிப்பான ஆசிரியர் மகாபாரதம் பெண்ணாலே உருவெடுத்தது ராமாயணம் நல்ல நேரத்துல கலிக்கு அவதாரம் எடுக்காத அவர் அவதாரம் அவர் தான் எடுக்க போறார் ஒன்பது அவதாரத்தை எடுத்து முடிச்சுட்டா ஒரே ஒரு அவதாரம் கல்கி அவதாரம் தான் கொஞ்சம் கூட்டிட்டு வாங்க அவர் வந்தாருமே இனிமே வில்லம்பளம் கொண்டு வர மாட்டாரு பூரா ஏழுகாலையும் கொண்டு வந்து உதவி செய்தீங்களா இன்னொரு உதவி செய்தீங்களா இந்த நீலகிரி மலையில வந்து மொத்தம் ஒன்பது ஏரி இருக்கு அந்த ஒன்பது ஏரியில ஒரு ஏரி பயக்கிற ஏரி ஒரு ஏரி நல்லவன் இன்னைக்கு வாழ்க்கை கேளுங்க சாமி அந்த ஏரி அப்படியே கூட ஒரு வழியா போய் கர்நாடகா போகுது இங்க இருந்து போற தண்ணி அங்கிருந்து வரட மாட்டேங்கிறாங்க நீங்க ஒரு நல்ல போட சொல்லுங்க எங்க காலம் போற மெடிக்கல் ஷாப் கிட்ட நேரம் சரியா இருக்கு சொல்லிட்டு பிள்ளை ரெக்கெல்லாம் நல்லா இருப்பாங்க அன்னைக்கு ஐயா போய் பார்த்தாரு கர்நாடக முதல்வர் தண்ணியை கொடுத்தாங்க சரி என்ன விஷயமா தெரியாது அம்மா வந்து தண்ணி கொடுத்தாங்களா இந்த தண்ணி எனக்கு வேலை எங்க போய் என் நாட்டுக்கு தண்ணி தேவை அப்படின்னு ஐயா சொன்ன அந்த மாதிரி இடத்துல உன்னுடைய அழகு இருக்கு உன்னுடைய அறிவு இருக்கு உன்னுடைய இளமைக்கும் இளமைக்கும் உன்னுடைய இதுக்கும் இதுக்கும் தமிழ் பேச்சுக்கும் நல்ல சிறந்தவனா தகுந்தவனா எங்கும் நெருங்கிட்டு போனா எப்பேற்பட்டவன் சொல்லுங்க பாப்பா நான் இருக்கு உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் பாரு